இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு தலையெழுத்து தெரியல. இது எதனால வந்து பட்டப்பேரங்க குட்டி மனோரமான்ற மாதிரி எப்படி இருந்தது? எல்லாரும் வந்து பட்டிமன்றத்துல பேசுவாங்க, நான் வந்து பேசுவேன், பாடுவேன், நடிப்பேன், மேடை ஏறிட்டா சகலகலாவல்லி மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே நாம இரவு நேரங்கள்ல போயிட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங் தான் நம்ம வீட்டுக்கு வரவங்க போது நிச்சயமா எந்த பெண்களை வந்து வெளியில போயிட்டு வந்தாலுமே எல்லாமே சமூகத்துல பாக்குறது வந்து தவறான பார்வையை தான் கண்டிப்பா பார்ப்பாங்க. இன்னும் இரவு நேரங்கள்ல நாங்கள பஸ்ல பயணம் பண்ணும் போது எங்களை பார்க்கக்கூடிய பார்வைகளே கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கும். வேற வழியே இல்லை, நம்ம வீட்டை போய் சீக்கிரம் தூங்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சில டவுன் பஸ்ல கூட கூட்டத்தை பொருட்படுத்தாம நம்ம ஏறணும்னா அதுல கூட சுகம் காணக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆண் பேச்சாளர்கள்லாம் பெண்களை மட்டப்படுத்தி பேசும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு வரும் இல்லையா? அதையும் சேர்ந்து வந்துடும், கண்டிப்பா வந்துடும் இல்லையா? அது ஒன்று உண்டு இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வாய் இவ்வளவு தூரம் வளர்ந்தது. இந்த ஹீரோ கூட நீங்க டுவேட் பாட போறீங்க அப்படின்னா அது எந்த ஹீரோவா இருக்கும்? என்னை விட்டு செல்லாதீர்களா தான், என்னை விட்டு செல்லாதீர்களா உங்களை போன்ற ஒரு இடிச்ச பையன். ஒரு இல்ல ஒரு பாட்டு அடைச்சிட்டாங்களா? என்னுடைய கனவு வந்து பெரிய திரையில வரணுங்கிறது தான், அது நிச்சயம் நிறைவேறுகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. ஒரு நாள் திருப்பூர்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா இது மாதிரி கையை விட்டான். கையை விட்டோன்னே பார்த்துட்டேன், ஜன்னல் வேலையை பார்த்துட்டேன், டக்குன்னு கையில ஒரு ஊக்க எடுத்தேன். சூப்பர். சரி, நெக்ஸ்ட் டைம் கையை விடும் பொழுது என்ன பண்ணேன், கையை வேகமா பிடிச்சி ஒரு குத்து குத்திட்டேன். சொல்லிட்டு குத்த மாட்டியான்னா நான் அந்த நேரத்தை கூட சொல்லிட்டு விட மாட்டியான்னு கேட்டேன். இந்த நகைச்சுவையான பேச்சால பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கேன். எல்லாரும் பக்கத்துல எங்க அம்மா கிட்டேயே காதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கு பொம்பளை புள்ள நைட்டு போகுது நைட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இது மாதிரி நைட் டைம்ல போறப்போ பாத்தீங்கன்னா பாலியல் சீண்டல்கள் சிலது இருக்கும், குடிச்சிட்டு வருவாங்க பஸ்ல, அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்ல மேடம், அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இதெல்லாம் முதல்ல நீங்க கேட்டிருக்கணும், இது எல்லா பெண்களுக்குமே உரியதுதான். நான் சொல்றேன் இல்லையா, அரகுற மேக்கப்ல நாங்க போகும்பொழுது எங்களை வேற விதமா பாக்குறது, அதாவது இது குடும்ப பெண்கள் கிடையாது, எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வராங்கன்னு. இன்னமும் சொல்ல போனா நான் கண்டக்டர் சீட்டுக்கு அடுத்த சீட்ல தான் சீட் இருந்தா உட்காருவேன், இல்லைன்னா அந்த பஸ்ல நான் ஏறவே மாட்டேன். இந்த மூணு பேர் சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல நம்ம சேஃப்டியா இருக்கணும் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த சீட்டுக்கு இடையில இந்த கவர்மெண்ட் ஏன் தான் கேப் வைக்கிறாங்கன்னே தெரியல. அப்ப நாங்க ஃபீல் பண்ணுவோம், அந்த கவர்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கையை விடுவாங்க, எங்களுக்கு கண்ணாடியில தெரியும் அது வந்து நாங்கள் அசத்து தூங்குறோம்னு சொல்லியே வந்து எங்ககிட்ட நிறைய செருப்படி வாங்கின ஆட்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது எங்களுடைய சீனியர்ஸ் தான், எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயப்படக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியே அந்த தைரியத்தை வளர்த்தாங்க. ஒரு நாள் திருப்பூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா இது மாதிரி கையை விட்டான். கையை விட்டோன்னே பார்த்துட்டேன், ஜன்னல் வேலையை பார்த்துட்டேன், நம்ப மாட்டாங்க. நம்ம எந்திரிச்சு அடித்தோன்னா நானும் அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பாங்க, சிவாஜி காசோட மிகப்பெரிய நடிப்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நம்ம எந்திரிச்சு நம்ம கேள்வி கேட்க போறோமோன்னு டக்குன்னு தூங்குற மாதிரி நடிப்பாங்க. சரிண்ணே நம்ம எதுவும் கேட்க வேணான்ட்டு கையை விட்டோன்ன ஜன்னல்ல பாத்துட்டேன்னா டக்குன்னு கையில ஒரு ஊக்க எடுத்தேன். சூப்பர். சரி, நெக்ஸ்ட் டைம் கையை விடும் பொழுது என்ன பண்ணேன், கையை வேகமா பிடிச்சி ஒரு குத்து குத்திட்டேன். அவன் ஆணு கத்துனான், கத்துனது கூட பரவாயில்ல, அதான் ஹைலைட்டான காமெடியா தெரியுமா, சொல்லிட்டு குத்த மாட்டியான்னா நான் அந்த நேரத்துல கூட நீ சொல்லிட்டு விட மாட்டியான்னு கேட்டேன். நிறையவே இதெல்லாம் பயங்கரமான விஷயங்கள் நடக்கும், அதையும் தாண்டி இந்த ஒரு 20 கிலோமீட்டர் தான் மேடம், பஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஏறுங்கன்னா வேற வழியே இல்லை, நம்ம வீட்டை போய் சீக்கிரம் தூங்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சில டவுன் பஸ்ல கூட கூட்டத்தை பொருட்படுத்தாம நம்ம ஏறணும்னா அதுல கூட சுகம் காணக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொடுமை இதெல்லாம் வந்து உங்க வீட்டுல தெரியுமா மேடம்? வீட்லயா சொல்லுவீங்களா, ஷேர் பண்ணிப்பீங்களா ஃப்ரீயா? வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டா. இப்ப அவங்க சொன்னாப்புல அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? இப்போ மாட்டாங்க ஒண்ணு, இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படிங்கறத வந்து சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கை நிறைய இப்போ எல்லாமே கோல்டு போட்டிருந்தேன், கழுத்துல நிறைய அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, நீ முதல்ல உசுரோட வந்தாலே போதும், நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், எல்லாத்தையும் அதெல்லாம் நீ ஒன்று போட்டு போக வேணான்னு சொன்னாங்கன்னா
அந்த மாதிரி சில பெண்கள் வந்து தன்னை கஷ்டப்பட்டு சம்பாரித்த நகைகளை கூட திருட்டுத்தனமாக விட்ட நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த நாங்கள் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, எது நடந்தாலும் எங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை மாற்றம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வீட்டை விட்டே நாங்கள் வெளியில் வரவங்கும் பொழுது இதை சொல்லி ஒன்றும் இல்லை, நாங்களே சொல்யூஷன் தேடிடுறமே. நீங்க எப்படி உங்க பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே சில்லி ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருப்பீங்களா? இல்ல நம்ம கையிலேயே வச்சு போட்டுடலான்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நிறைய பேர் பிளேடு வச்சிருப்பாங்க, அது வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, வச்சிருக்கலாம் பெண்கள், அது சேஃப்டி தான், அது இல்லைன்னா சொல்லவே கிடையாது. நான் எதுவும் வச்சுக்கிறது. இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு நாலு பேர் ரெக்கக்னைஸ் பண்ணும் போது, அந்த ரெக்கக்னிஷன், உங்களுக்கு அந்த புகழ் கிடைக்கும் போது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அந்த புகழ் தான் மேடம் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். நானும் இல்லை, எல்லா கலைஞர்களுமே இந்த ஒரு புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் என்னுடைய லைஃபையே இழக்கிறாங்க. எல்லாத்தையும் இழப்பதற்கு காரணமே இந்த நாலு பேர் கொடுக்கக்கூடிய அந்த கைத்தட்டல் மட்டும்தான். இந்த புகழ் வரும்போது என்ன பண்ணோம்னா, எங்களை வந்து இதெல்லாம் விட, குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட, நமக்கு இதை விட ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி எங்களை ஒரு தனித்துவமாக கொண்டு வந்து லைஃப்ல ஒரு தனிமைப்படுத்துதுன்னா அது இந்த புகழ் தான் காரணம். பிரச்சனைன்றீங்க அது. புகழ் வந்து புகழ் வந்து கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கலைஞன் இருந்தா பல பேர் பாராட்ட செய்வான், பல பேர் திட்டத்தான் செய்வான் அப்படின்னு அதை எளிமைப்படுத்திக்கிட்டா அது பெரிய விஷயமே கிடையாது. இந்த கைத்தட்டல் மட்டும்தான், இந்த புகழ் தான் நம்மள இன்னும் வேற லெவல்ல கொண்டு போக போதுன்னு நம்மள எல்லாமே பெருசா நினைச்சோம்னா கடைசியில எங்க போய் நீ போன எங்களுக்கே தெரியாது. ஏன்னா எப்படிப்பட்ட பெரிய சிறந்த நடிகர்கள் கூட இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு கலை அப்படிங்கிறது வந்து எந்த எல்லை வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால நாமளே புகழுக்கு அடிமையாகாம லிமிட்டா நடந்துகிட்டா ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபேமிலி எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? மாசத்துல வந்து நீங்க எத்தனை நாள் வர்க் பண்ணீங்க? சூப்பர். எப்படி நீங்க உங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்றீங்க? நாங்க மெயின்டைன் பண்றதா? எல்லா பெண் பேச்சாளர் வீட்லயுமே பாருங்க, நிச்சயமா வீடு சுத்தமா இருக்காது. பல மணி நேரம் நாங்க வந்து ஒரு நாள் டிராவல் இல்லை, எல்லா நாளும் நாங்க டிராவல் பண்ணும்பொழுது சாதாரண பெண்களை பாருங்களேன், என்னைக்காவது நம்ம அம்மா வீட்டுக்கோ அப்பா வீட்டு அப்படி போயிட்டு வரும்பொழுது, ஒரு கல்யாணம் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்பொழுது, அப்பா நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, ஃபுல்லா படுத்து தூங்கினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது, கடவுள் எங்களுக்கு உண்மையிலேயே தனித்துவமான ஆற்றலை கொடுத்துருக்காருன்னா நாங்க இவ்வளவு தூரம் நாங்க பேசிட்டே போவோம். பல மணி தூரம் பயணம் பண்ணாலும் வீட்டை வந்து மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதற்கு வந்து எந்தெந்த வீட்டிலலாம் கணவர்கள் வந்து சப்போர்ட்டா இருக்காங்களோ அப்படிப்பட்ட பெண்கள் தான் சந்தோஷமா வெளியில வராங்க. நாங்க பண்ணக்கூடிய வேலைகளை நாங்க பட்டிமன்றத்துல கிண்டலா கூட சொல்லுவோம், என் வீட்டுக்கார துணி துவைச்சா அவர் அலசி போடுவாரு, நாங்க அலசி போட்டா அவர் காய போடுவார் அப்படின்னு கிண்டலுக்கு சொல்றதா அவங்க சமூகத்துல நினைச்சுக்கிறாங்க. நாங்க வீட்டுக்காக சம்பாதிக்க வெளியில வரும்போது நாங்க பண்ணக்கூடிய வேலைகளை அவங்களும் பகிர்ந்துக்கும் பொழுது எங்கள் வீட்டு வேலைகள் கொஞ்சம் எளிமையாருது. ஆனா ரொம்ப கஷ்டம், தூக்கத்தை தியாகம் பண்ணி சமைச்சு வைக்கணும், தூக்கத்தை தியாகம் பண்ணி நாங்க வந்து வீட்டு வேலைகளை செஞ்சு வைக்கணும். ஒரு தியாகமா இருந்தா மட்டும்தான் குடும்பத்துல ரன் பண்ண முடியும். நிறைய சாக்ரிஃபைஸ்ல சுமாரா இப்ப மாசத்துல 30 நாள்னா நீங்க எத்தனை நாள் மேடம் வீட்டுல இருப்பீங்க? நல்ல கேள்விதான் கேக்குறீங்க. நான் எப்போதும் வீட்டுல இல்ல, எல்லா நாளுமே எங்களுக்கு பட்டிமன்றம் இருக்கும். எப்படின்னா டெய்லி நான் வீட்டுக்கு போயிடுறமே, நான் போயிடுவேன். ஏன்னா திருச்சி சென்டர் பிளேஸ்ங்கிறதுனால நான் எப்போதுமே பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் சரி என்னை எல்லாருமே சத்தம் போடுவாங்க, ஏன் எங்கேயுமே ஸ்டே பண்ண மாட்டியா அப்படின்னா சொல்லி கேட்பாங்க. எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா தூங்கி வச்சுட்டு வந்துடலாமே அப்படிங்கறதுனால சில சமயம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், இல்லாம கூட போயிரும், நான் அன்னீசியா ஃபீல் பண்ணுவேன். இன்னொன்னு கொஞ்சம் சுத்தம் பார்ப்பேன் நான், அதால நான் வந்து தங்குறதை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிடுவேன். நான் இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்பொழுது பல சங்கடங்களோட நாங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். சில பெண்கள் வந்து தங்கி ஸ்டே பண்ணிட்டுலாம் அப்படி போவாங்க, அப்படி போகும்போது எப்படி சொல்லிட்டு போவாங்கன்னா, அப்பா இன்னைக்கு நான் போய் வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லா பெண்களுக்கும் வீட்டு சாப்பாடை கூட சமைச்சு தருவதற்கு யாராவது ஆட்கள் இருப்பாங்க. ஆனா பட்டிமன்ற பேச்சாளருடைய தலைவிதி என்னன்னா, நாங்களே போய் சமைச்சுதான் வீட்டு சாப்பாடை நாங்க வந்து சமைப்பீங்களா? இருக்கணும். சூப்பரா சமைப்பீங்களா? சமைப்பேன். பேர்லயே அன்னலட்சுமின் இருக்கு இல்லையா, அண்ணம் உண்மைதானே? கரெக்ட், அருமையான பேர். இருக்கு, எனக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா ஒரு எங்க வீட்டுல நான் தான் கடைசி பொண்ணு இல்லையா, எங்க அண்ணன்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும். 8th படிக்கும்பொழுது என்ன பண்ணேன்னா, எங்க அப்பாவே சொல்லுவார், மினிஸ்டருங்க வர கல்யாணத்துல என் பொண்ணு அனுப்பணும் பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாம்பார் வைப்பேன், கொஞ்சம் குழப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன், ஐயோ தண்ணி கொஞ்சம் அதிகமாச்சுன்னு அடுத்தது கொஞ்சம் தேங்காய் ஊத்துவேன், மறுபடியும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு கொஞ்சம் புளி தண்ணி ஊத்துவேன். எப்படியும் அந்த எவ்வளவு பெருசு பாத்திரம் இருக்கோ அது முறுக்க ஃபுல்லா வச்சிருவேன். கல்யாண சாம்பார் மாதிரி அடி வச்சு சமைச்சிருவேன். எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பா
நீ சமைச்சினா ஒரு வேலை தான் சாப்பிட முடியும், என் பொண்ணு சமைச்சிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் பாரு, அவ்வளவு தண்ணியா வச்சா எதுல ஊத்துனாலும் அது பாட்டுல மழை தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா சமைக்கிறேன், எங்க பட்டிமன்ற பேச்சாளர்களே வந்து எனக்கு கேரண்டி கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து நல்லா சமைக்கிற சூப்பரா சமைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு நீ என் கையாலேயே நான் சமைச்சு கொடுத்துருக்கேன், பாராட்டும் செஞ்சிருக்காங்க. கலக்க போது ஒரு பள்ளினு கூட மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன், எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு மாதிரியே நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. நான் கூட பொய்யா இருக்குமோன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் நான் கடைசியா சாப்பிட்டேன் இல்லையா டெஸ்ட் பண்ணேன், அப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் சமைச்சதுக்கும் காரணம் வந்து என் வீட்டுக்காரரா சொல்லுவேன், நான் என்ன சமைச்சாலும் ஒரு தக்காளி சட்னி கூட ஒழுங்கா செய்யாட்டியும் கூட நல்லா இருக்கு சமைச்சிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த பாராட்டுதல் தான் என்னை இவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள என்னை சமைக்க வச்சு ஒரு சமையல் மாஸ்டர் ஆக்கிருச்சு. ஆக்சுவலா நான் யதார்த்தமா கேக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை இருக்கும், நிறைய லவ்ஸும் இருக்கும். ஓகே, சோ நீங்க வந்து பாவம் மாசம் 30 நாளுமே வந்து டிராவல்ல இருப்பீங்க, கிடைக்கிற டைம்ல கொஞ்ச நேரம் தூங்கணும், வீட்டை பாத்துக்கணும்ன்ற போது நீங்களும் உங்களோட கணவனும் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க, எப்படி வெளியில எல்லாம் போவீங்க? வாய்ப்பே இல்லை. அதாவது வந்துட்டு நான் மட்டும் கிடையாது, எல்லா குடும்பங்கள்லயும் வந்து வெளியில வரக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து சந்தோஷங்கிறது தெரியுமா, இல்லற வாழ்க்கையை விட ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கைத்தட்டல் தான் மிகச்சிறந்த சந்தோஷமா நாங்களாம் நினைச்சு வாழ்ந்துட்டே இருப்போம். எங்களுக்குள்ளே சண்டை வரும் வரும், எதிர்பார்ப்புகள் கம்மியாகும் போது வரும், இல்ல வீட்டுல இருக்கும் போது தானே வரும், அப்பதான் 30 நாளுமே வீட்டுல இருக்கிறது இல்லையே. அதனால சண்டை வந்தாலும் அவங்க முதல்ல விட்டு கொடுத்து பேசிடுவாங்க, நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன், சீக்கிரம் சண்டை சரியா போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஏக்கம் இருக்கா? ஐயோ, அதாவது நிறைய ஒரு ஆசை பேஷனோட தான் நீங்க இந்த ஃபீல்டில் இருப்பீங்க, ஆனா நமக்குமே நம்ம ஒரு பெண்கள் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல வெறுப்பு தட்டும் இல்ல கோபம் வரும், அடைச்சா இதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏங்கினது உண்டா? கண்டிப்பா ஏங்கினது உண்டுன்னா, நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாருங்களேன் டைமுக்கு சாப்பிடுவாங்க. ஆமா, காலைல 9 மணிக்கு சாப்பிடுவாங்க, மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, இரவு நேரத்துல நல்லா கரெக்டா சாப்பிடுவாங்க, அதையும் தாண்டி டிவில போடக்கூடிய அத்தனை சீரியல் உட்காந்து பாப்பாங்க, உட்காந்து ஊருக்கு அதை பேசுவாங்க, சொகுசா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது, டைமுக்கு நம்மளால சாப்பிட முடியலையே, நிம்மதியா நம்மளால தூங்க முடியலையே, ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு எங்கேயும் போக முடியலையே. எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் என்ன கிறிஸ்மஸ் பண்டிகை என்ன ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அவங்க வீட்டில் கொண்டாடுவாங்க, ஆனால் நாங்கள் எல்லாருமே பண்டிகையை எந்தெந்த ஊரில் பட்டிமன்றம் வச்சுருக்காங்களோ அந்த ஊரில் தான் நாங்களாம் பண்டிகையே கொண்டாடுறோம்னு சொன்னால், ஒரு திருவிழாக்களை தொலைச்சிருவோம், ஒரு கல்யாணத்தை தொலைச்சிருவோம், உறவுகளை தொலைச்சிருக்கோம், இரவுகளையும் நாங்கள் தொலைச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை நாங்கள் தொலைச்சிட்டு தான் இப்படி ஒரு ஃபீல்டுக்கே நாங்கள் வந்து வந்திருக்கோம். பல இயக்கங்கள் நிச்சயமாக இருக்குது. ஆக்சுவலா ஃபேமிலியா வந்துட்டு எல்லாரும் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போவாங்க, ஒரு காது குத்து இருக்கும், பிறந்த நாள்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் உங்களை வந்து கூப்பிடும் போது நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா போக முடியாது. சோ அதனால மனக்கசப்பு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கா? மோஸ்ட்லி நான் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவ்வளவா நான் போக மாட்டேன், காரணம் எனக்கு பதிலாக மொய்யை மட்டுமே கொடுத்து பாத்துக்கங்கன்னு சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் இருக்கு இருக்கு இருக்குங்கிறதுனாலயே எல்லா ஆசைகளையுமே திறந்துருக்கும், அதான் உண்மையான விஷயம். எங்களால எந்த ஒரு உறவுகளோடையும் ஒரு கல்யாணத்துக்கோ எந்த ஒரு விஷயத்துக்குமே எங்களால போக முடியாது, காரணம் இங்க நிகழ்ச்சி கொடுத்தவங்களுக்கு நாங்க போய் கண்டிப்பா நாங்க அந்த டைமுக்கு போய் சேரணும். இத கூட பரவாயில்ல ஏத்துக்கிறேன், பெண்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட அதை சொன்னாலும் கூட ஏத்துக்காம நீ மேடையிலதான் வந்து உட்காரணும்னு சொல்லக்கூடிய பட்டிமன்ற உலகம் இது, கலைத்துறை இது. அதனால வந்து நாங்கள் நிறைய இழந்திருக்கோம், உறவுகளுக்கு மத்தியில் ஒரு சில சலசலப்புகள் வந்தாலும் அதை போர்த்து போயிட்டே இருப்போம் நாங்கள். இப்போ நம்மளோட வளர்ச்சியை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து பொறாமப்பட்டு காண்டாயி நமக்கு பட்டம் கட்டுறதே வந்து சொந்தக்காரங்க தான். சரி, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா? கேட்டிருக்காங்க, ரொம்ப நெருங்கின சொந்தமே அது யாரும் சொல்லலை, பொம்பளை புள்ளிய ஏன் நைட்டு பட்டிமன்றம் பேச விடுற, டிவியில் போய் நீ ஏன் பேசுற, டிவியில் போய் பேசும்போது அந்த பிள்ளைக்கு எப்படி மதிப்பு வரும், எப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஏன் இந்த மாதிரி அனுப்புறீங்கன்னு சொல்லி நெருங்கின சொந்தங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு உதட்டுக்கு சாயம், நம்ம வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து ஜென்ஸை விட எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்ணுக்கு அழகா இருக்கும், மை வச்சா லிப்ஸ்டிக் போட்டா கியூட்டா இருக்கும், நம்ம நம்மளோட அழகுக்காக நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ், நம்ம ஒரு மேடை போறோம் அப்படின்ற போது நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ்க்காக நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம். மேக்கப் பண்ணாலே இந்த சமுதாயத்துல முத்திர குத்துறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் வந்திருக்கா? இந்த மாதிரிலாம் யாரும் விமர்சனங்கள் பண்ணல, ஏன்னா நம்ம மேடைக்கு கீழே வந்து நம்ம ஒண்ணு அப்படி மேக்கப் போட்டு இல்லையே, இது வந்து ஒரு துறை,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அது என்ன உடையோ அதை கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க அது ஒரு யூனிஃபார்ம்னு அதை போட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஃபேட்டாக இருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த பினோஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும்னா அது அவங்களுடைய தொழில். அது மாதிரி நாங்கள் மேடைக்கு ஏறும்பொழுது அது அலங்காரம் என்பது ஒரு மேடை கலைஞனுக்கு நிச்சயம் தேவை. அது நாங்கள் மேடைக்கு கீழே நாங்கள் போகும்பொழுது யாரும் சொன்னதில்லை, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மட்டும் நடந்து போகும்போது அவர் யாரோ சொன்னாரு, என்ன இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் கம்மியா இருக்குன்னு கேட்டாரு. அவர் யாரு பாக்கலான்னு பார்த்தேன், சரி ஓகே கண்டிப்பா நம்ம பட்டிமன்றத்தை பல முறை பார்த்தவராதான் இருப்பாரு, பல மேடைகளை நம்மள பார்த்தவராதான் இருப்பாரு. சோ நம்மளை பத்தி அதெல்லாம் நம்ம இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுருது. ஆமா சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நீங்க நிறைய பட்டிமன்றம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத தலைப்பு, அப்பா இந்த ஊருக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு நம்ம போனோமே அது நம்மளால மறக்க முடியலன்னு இன்ன வரைக்கும் ஏதாவது இருக்கா? அது நிறைய ஊர்கள் இருக்கு, அது ஒரு சில ஊர்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ கலக்கப்போகுது யார் பழனி அண்ணன் தலைமையில ஒரு பட்டிமன்றம் பண்ணோம், அது கிராமமா நகரமான ஒரு தலைப்பு. ஒரு கிராமத்துல போய் நகரத்தை பத்தி பேசும்போது நிச்சயமா கைத்திட்ட மாட்டாங்க, வெறுப்பா பாப்பாங்க. இன்னும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கெல்லாம் எதிர்கருத்துக்களுமே வரும் எனக்கு. எங்களுக்கு என்னன்னா அந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிட்டுங்கன்னு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சுட்டாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆடல் பாடல முடிஞ்சு நாங்க பட்டிமன்றத்துக்கு மேடை ஏறோம், கூட்டத்துல வந்து பாதி கூட்டம் தான் இருந்தது. இதுல இது பட்டிமன்றத்துல நான் கடைசி பேச்சாளர் வேற. கடைசி பேச்சாளருக்கு என்ன ஒரு இதுனா, நல்லா பேசினா கேட்பாங்க, நான் கொஞ்சம் போர் அடிச்சுனா அப்படியே கொத்து கொத்த கிளம்பி போயிருவாங்க. கடைசியில நடுவர் நம்ம தலையில வச்சிருவாங்க, நீ நல்லா பேசியிருந்தீங்கன்னா அந்த கூட்டம் போயிருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப கடைசி பேச்சாளருக்குன்னு இது ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆடல் பாடலுக்கு அப்புறம் கிராமமா நகரமா, கிராமத்துக்கு பேசும்போது பயங்கர கைத்தட்டல் பறக்குது எல்லாம் பண்ணது, நகரத்துக்கு எப்படி பேசுறேன்னு தெரியாம அது வேற லெவல்ல இறங்கி கலக்கி நகரத்துக்கு இப்படி யாருமே பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த நாள் கூட அந்த ஊர்ல வந்து பேசிக்கிட்டாங்களோ, ஐயோயோயோ அந்த அம்மாக்கு என்ன வாய் எப்படி பேசுறது, இந்த மஞ்சுநாதன் அப்பா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊருக்காரவங்க சொன்ன அந்த வாய்ஸ் மெசேஜை கூட எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு கிராமத்துல ஒரு நகரத்தை பத்தி பேசக்கூடிய தலைப்புல இன்னமும் பள்ளி என்ன சொல்லுவாங்க, அப்பா அந்த மேடையை நம்மளால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரம்மாண்டமா பண்ணி கொடுத்த மேடை அந்த சேலம் பக்கத்துல. நிறைய மேடைகள் இருக்கு அது மாதிரி. கிரேட். ஆக்சுவலா எல்லா ஃபீல்டுலயுமே வந்து போட்டி போறாம பின்னாடி பேசுறது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அது உங்க துறையில சொல்லவே வேண்டாம், உங்களோட பேச்சை பார்த்து உங்களுக்கு கிடைச்ச புகழை பார்த்து யாராவது உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து காண்டான் சொல்றாங்க. நிறைய இருக்கு அப்பா, அந்த கேள்வி முதலே கேட்டிருக்கலாம் போல இருக்கு. அதாவது பட்டிமன்றத்துல பெண் பேச்சாளர்கள் மேடையில பேசுறதை விட மேடைக்கு கீழே இறங்கி பேசுறதுதான் ரொம்ப அதிகம். அதையும் தாண்டி இப்ப எப்படின்னா பொறாமை, எப்படி சொல்றதுன்னா எப்படி மேடையை ஜெயிச்சிடுறாங்க, எப்படியோ கைத்திட்டு வாங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பொறாமையான சிந்தனைகள். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் வந்து ஒரு 20 நாள் 30 நாள் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லா நாளும் போறாங்க, நம்மளால போக முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே சொல்லக்கூடிய நிறைய பெண் பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆனா பின்னாடி பேசிக்குவோம், ஆனா முன்னாடி எதையுமே நாங்க காமிச்சுக்க மாட்டோம், ரொம்ப சோசியலிசமா பழகிப்போம். சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட இப்ப நான் 2-3 விஷயம் கேக்குறேன் ரேபிட் ஃபயர் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்னலட்சுமி அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு என்ன தோணுதுன்னு சொல்லணும். அது மாதிரி நான் 2-3 கேட்பேன், ஸ்பாட்ல சொல்லணும். ஓகே. அன்னலட்சுமி எளிமையான குணம். உங்களோட கணவர் ரொம்ப நல்லவர். உங்க தொழில்? என்னோட தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிக்காதது? அடுத்தவங்களை பத்தி நம்ம பேச வேணாம். சூப்பர். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பதிலடி? நீங்க என்னதான் சொன்னாலும் என் திறமையால நான் உச்சத்தை தொடுவேன். உங்களோட கனவு? என்னுடைய கனவு வந்து பெரிய திரையில வரணுங்கிறது தான். அது நிச்சயம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கூடிய வரையில பாக்கலாம். சூப்பர். இந்த ஹீரோ கூட நீங்க டுவேட் பாட போறீங்க அப்படின்னா அது எந்த ஹீரோவா இருக்கும்? அது முதல் ஹீரோ என் கனவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் கிடையாது. ஓ, திரைத்துறையிலையா? பட்டிமன்றத்திலே சொல்லுவேன், வில்ல போடுவேன், தல அஜித் கூட நினைக்க என்ன டேரக்டர் பண்ணு சொல்லுவேன். அது கூட சொல்லுவாங்க, அவர் தலை நீ தருதல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்ல. இதயத்துல பத்தி விஜய் கூட கூட நினைக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவேன், பசங்க கீழே உட்காந்து உருட்டு உருட்டு பாருங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. எந்த ஹீரோ கூட நடிக்கணும்? டூயட்னா எல்லா நடிகர் கூடயும் பண்ணலாம், பட் நம்ம காமெடி பீஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஓகே. டூயட் கேக்குறீங்களா நீங்க? டூயட்னா தலை அஜித் கூட போனா நல்லா இருக்கும். என்ன பாட்டுக்கு? என்ன பாட்டுக்கா? ஆமா, இதுவே இல்லாத புதுசா பாட்டு, சும்மா ஏதாவது இப்ப இருக்கிற பாட்டுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் கேக்கணும்னு உங்களுக்கு தலை எழுத்து நான் தெரியல. சிக்கி முக்கி உயலா சிக்கி கிட்டாலாங்கப்பா, கொஞ்சம் சிக்கி கிட்டா கொஞ்சம் நல்லா. அப்போ மச்சான் கிட்ட முந்தானே தர போறீங்க? என் மச்சான் கிட்ட போதுமா? சூப்பர், ரொம்ப அருமையா பேசுனீங்க மேடம். அதாவது உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன?
என்னோட ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, நிறைய தடைகளை தாண்டிட்டோம், குறிப்பாக வந்து என்னுடைய காமெடியினுடைய எல்லை வந்து இன்னும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இதை விட என்னன்னா, ஏற்கனவே இதை பட்டிமன்ற துறையில சாதிச்சிட்டோம், அந்த லட்சுமினா யாருன்னு இன்னைக்கு தெரியற அளவுக்கு நம்ம வந்து சாதிச்சிட்டோம். நம்ம நடிப்பு திறமையை காமிக்கணும்னா, நிறைய பேர் மேடையில இப்படி நடிக்கிறியப்பா, ஒரு புலிகார மாதிரி நடிச்சு காமிக்கணுமா, ஓகே நடிச்சு காமிக்கிற, எதை சொன்னாலும் அப்படியே நடிச்சு காமிச்சிடுற, எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஏன்பா உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னுடைய சாதனை வந்து ஒன்று, சின்ன திரையில ஏதாவது நாடகத்துல வந்து பெயர் பதிக்கிற மாதிரி கேரக்டர்ல நடிக்கணும், அதே மாதிரி பெரிய திரையாக இருந்தாலும் நான் இத்தனை படம் நடிச்சேன் அப்படிங்கறத விட, ஒரு கேரக்டர் பண்ணாலும் பேர் சொல்ற மாதிரி ஒரு தடவை நடிச்சா நூறு தடவை நடிச்சா மாதிரி சொல்ற அளவுக்கு நடிக்கணும். நிச்சயம் அந்த வாய்ப்பு கைவசம் இருக்கு, நிறைவேறும். சரி, எங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய பர்ஃபார்மர், ஒரு சின்ன சீன் இப்போ நடிச்சு காட்டலாம்ல, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது? Just the 45 kilometers on there in keep left. என்னை விட்டு செல்லாதீர்களத்தான், என்னை விட்டு செல்லாதீர்களத்தான், உங்களை போன்ற ஒரு இளிச்ச பயன் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கு வாய்க்க வேண்டும். அத்தான் அத்தான் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி அட சொட்டாங்களா, அப்ப வந்து ஒரு காக்கா அப்படின்னா நீச்சா எதிரில உட்காந்துருப்பா, அவளை காமிச்சா அவ கொண்டே போடுவேன்னு சொல்லுவா. ஒரு ஊர்ல ஒரு காக்கா, இல்ல இல்ல ஒரு அண்டங்காக்கா கத்துச்சா, அப்ப வந்து ஒரு பாட்டி உட சுட்டாங்களா, அப்ப வந்து அந்த காக்கா வந்து எனக்கு கதை மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே கீழே அந்த கவிச்சிட்டு இருக்காங்க, ஜக்கம்மாவார் சொல்லுறங்கேல் காரிய ஒண்ணு நடக்குது இங்க, ஐயா கை ஓட்ட மகை தாராளம் கவலைப்படாததாகி, தாயத்து ஒண்ணு நான் இருந்தாரன், தலையில கட்டாத கழுத்துல கட்டாத கையில கட்டாத வயிற்றுல கட்டாத இடுப்புல கட்டாத காலில் கட்டாத கணுக்கால கட்டாத பாதத்துல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு வெடக்கோழி ரெண்டு பட்ட துணி ஒண்ணு, 2024 செல்லாததாயி, 2000 ரூபாய் நோட்டு செல்லாததாகி, 500 ரூபாய் நோட்டு நாலு கேட்கறது நான் இல்ல ஜக்கம்மா காலி தொலைக்காட்சியில அதுலயும் கலந்துகிட்டேன். ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ள உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வந்து பண்ணி காமிக்கணும். பல திறமை இருக்கு. இன்னும் சில ஊர்ல நடந்த அனுபவங்களை நகைச்சுவையா சொல்லும் பொழுது சொல்லுவேன். பேசி முடிச்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் சொன்னாரு, பேசு பேசு காசு வாங்கிட்டு தானே பேசுற பேசு அப்படின்னாலே கீழே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம். என்ன, நாங்கள் டிராவல் பண்ணும்பொழுது குறிப்பாக வேதாரண்யம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெருவெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். திருவாரூருக்கு தெரு அழகு அது அழகு இப்படிலாம் சொல்லுவாங்க. திரு அப்படி வேதாரண்யம் போனீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேலையே இருக்கும், எந்த பக்கமும் அட்ரஸ் கேட்டாலும் சொல்ல முடியாது. இந்த குடிகாரங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டால் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க தெரியுங்களா, நல்லவங்கள்ட்ட கிட்ட கூட ஒழுங்காக அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் போனேன், ஒரு 11:12 வந்துருச்சுட்டாங்க. ஒருத்தர் பாலக்கட்டியில் உட்காந்துருந்தாரு, நான் அவங்கக்கிட்ட தெரியாமல் ரோட்டு கேட்டேன், நேராக போ எவன் பேச்சையும் கேட்காது, ரைட்டில் திரும்பு ஒரு பாலம் வரும், மறுபடியும் நேராக போ எவன் பேச்சையும் கேட்காத, திரும்ப நேராக போ, திரும்ப ஒரு பாலக்கட்டை வரும் அதுல லெப்ட்ல திரும்பிக்க, எவன் பேச்சையும் கேட்காதன்னாரு. உன் பேச்சா கேட்டாதான்டா ஏத்த பண்ணி, நைட்டு 12 மணிக்கு சொல்றாரேன்னு அதே மாதிரியே நேரா போனேன். இந்த பாலக்கட்டை வந்துச்சு, திரும்ப ரைட்ல போனா, திரும்ப கொஞ்சம் நேரா போனோம், லெப்ட்ல ஒரு பாலக்கட்டை வந்துச்சு, திரும்ப போனா அந்த ஊர் வந்துருச்சு. உண்மையிலேயே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா இருக்கவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்கறத விட குடிகாரங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டா தெளிவா சொல்லிருவாங்கன்னு அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். மேம், ஆக்சுவலா உங்களை மாதிரி நிறைய அப்கமிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பட்டிமன்றத்துல கலந்துக்கணும், நிறைய பேசணும், உங்களை மாதிரி அழகா சிரிச்சுக்கிட்டே பேசணும்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? இப்போ நாங்கள் எல்லாம், நான் நிசாவாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், நிறைய பேர் மகாராஜன்னா இப்போ நடுவராக பண்ணுறாங்க. அப்போது நாங்கள்லாம் ஒரே மேடையில் வந்து பேச்சாளர்களாக வந்து வளம் வந்த காலத்தில் எப்படின்னா, ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் எப்படி பேசணும்னு நினைப்போம், அடுத்தவங்க கருத்துக்களை எடுத்து பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்போம். அப்படி யாருடைய கருத்துக்களே அதை தெரியாமல் வாய்த்தவரி வந்துட்டா கூட அன்னைக்கு ஒரு கூணி குறுகி ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு இவங்க இப்படி ஓ சசிகலாவுக்கு அப்படி பேசிட்டாங்களா, நான் அதை தாண்டி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்ன பாரதியா அவளுக்கு ஒரு ஸ்டைலு, சசிகலாவா அவங்களுக்கு ஒரு ஸ்டைலு, நிஷாவா இது நிஷாவோட ஸ்டைல், இது அன்னலட்சுமி அன்னலட்சுமியோட ஸ்டைலுன்னு ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப வரவங்க திறமை இல்லாம யாருமே வெளியில வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. திறமை அவங்க உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் ஒரு திறமை இருக்கு. சில பேர் கவிதையில ரொம்ப பிரபலமா பேசுவாங்க, அழகா சொல்லுவாங்க, நமக்கு கவிதை அவ்வளவா சொல்ல வராது நமக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் போது அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து ஒரு படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஒரு கருத்துன்னு சொல்லி கைத்தட்டு வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வளரும் தலைமுறைகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேச்சாளர்கள் இருக்காங்க ஒரு பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் பெரிய பெரிய நடுவர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட உழைக்கிறதுக்கு இப்போ தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பாட்டு மன்றங்களில் பண்ணக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்கள்லாம் முதல்ல தன் திறமையை வச்சு வந்துடுறாங்க. இப்போ நான் மேடையில் இப்போ நாங்கள் ஜெயிச்சிடறோம், நான் மட்டும் இல்லை இன்னும் நிறைய வெற்றி கனியை சூடக்கூடிய நிறைய பேச்சாளர்கள் மேடையில் ஜெயிக்கும்போது என்னென்ன அவங்களுக்குள்ளே வந்துடுதுன்னா, இவங்க எப்படி இருந்தாலும் மேடையை கட்டி போட்டுடுறாங்க, இவங்க எப்படி இருந்தாலும் மேடையை ஜெயிச்சிடுறாங்க அப்படிங்கும் பொழுது இவங்களுடைய பாயிண்டை எடுத்து நாம் பேசிட்டா நாமளும் கைத்தட்டு வாங்கிடலான்னு, நாம இல்லாத மேடைகளில் எங்களுடைய காமெடியை எங்களுடைய கருத்துக்களை எடுத்து பேசி கைத்தட்டு வாங்கி இன்னைக்கு நாம் வளர்ந்துட்டோம் இன்னைக்கு நாம் வளர்ந்துட்டோம்னு ஒரே ஒரு விஷயம்தான் வளரும் தலைமுறைகளுக்கு சொல்கிறேன். அடுத்தவங்களுடைய கருத்துக்களையோ நகைச்சுவைகளையோ எடுத்து பேசுகிற நாம அதே இடத்துல தான் இருப்போமே தவிர ஒருபோதும் வளரவே முடியாது. தனக்குன்னு சுய சிந்தனைகளையும் கற்பனைகளும் இருந்தால் மட்டும்தான், ஏதோ ஒரு தொலைக்காட்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடமா இருக்கலாம், அவங்களுக்குன்னு நிச்சயம் வெற்றி படிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு இன்னும் நிறைய பேச்சாளர்கள் மிகச்சிறந்த உதாரணம், நிஷாவாக இருக்கலாம், சசிகலா நானாக இருக்கலாம், அன்னபதியார் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு பழனி அண்ணா இருக்கலாம், தினேஷ் யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு தனித்திறமை இருந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமையோடு நாங்கள் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ இளமையான பேச்சாளர்கள் வந்தாலும் கூட எங்களுக்குன்னு ஒரு மேடை இன்னைக்கு இருக்குது, எங்களுக்கு இவ்வளோதான் பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தெளிவாக பேசிட்டு போகிறோம்னா அது எங்கள் திறமைக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தில் தான் நாங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறோம். தயவு செய்து சுய சிந்தனைகளை வெளிப்படுத்துங்க, அடுத்தவங்களை எடுத்து பேசாதீங்க, அதுக்குன்னு கொஞ்சம் உழைங்க. இன்னைக்கு ஒரு நாலு பக்கத்தை படித்தா அதில் ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்கள் எத்தனையோ இன்னைக்கு எல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு, அதை ஒரு கற்பனையாக ஒரு கிரியேட் பண்ணி மேடையில் பேசுங்க. நிச்சயமாக எங்களெல்லாம் விட நீங்கள் வந்து மிகச்சிறந்த பேச்சலாம் வரலாம். இதை நான் தொலைக்காட்சியில் தான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் நேரடியாகவே சொல்லி பல பேர்ட்ட செருப்படி வாங்கியிருக்கேன். அது வந்து அவங்கள குற்றம் சொல்லுங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது, அவங்களும் வாழ்க்கையில் நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அதை நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப அருமையா பேசுனீங்க மேடம், நேரம் போனதே தெரியல, மிக்க மகிழ்ச்சி, நன்றி மேடம். நன்றி.